வணக்கம். வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். என்னது வீடு இன்னைக்கும் போல கலகலன்னு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன விஷயம்? சித்தியோ சார், மொத மொத கூட வருது, கூட என்னென்ன வருமோ. சித்தியோ கூட அஜயோ, என்னது உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமே நடக்குதா? ஜூடா பைட் நடக்கிற மாதிரி இருக்குது. அடியே மருமகன், என் மகன் கொஞ்சம் உயிரோட வை. டேய் ராஜி, உயிரோட இருந்தா வந்துடுறா. கூப்பிட்டீங்களா? என்னடா நொன்ற? டேய் கொண்டாட்டி கையால் அடி வாங்குற உனக்கு என்ன புட்டுசா? அனுபவப்பட்டவனானே நீ? அவ கைய ஓங்கும் போது திடுதிடு ஓடி வர வேண்டியதாடா. காலை ஓடிக்க அளவுக்கு ஏன் அங்கே நிக்கிற? எப்படி ஓடி வர்றது? காலை சாப்பா போட்டுக்கிட்டான். கதவை சாப்பிட்டு அடிச்சாரா உன்ன? அறிவு கட்ட ஜென்மம், அறிவு கட்ட ஜென்மம். கொண்டாட்டி கையால் அடி வாங்குறாமாரா? நான் இருந்தா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? காலை புடிச்சிட்டு அடிக்காத விட்டுரு, அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன். அதானே பார்த்தேன். எம்மாடி மருமகளே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான், அதுல தப்பு இல்ல. ஆனா கையால போடுறதுக்கு பாருமா, அது ரொம்ப தப்புமா. பையனை இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படி என்னமா பண்ணாவே? எனக்கு கோவம் வர மாதிரி இவரே நடக்கணும். கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற, அப்புறம் ஏன் கையோடவே அவர் இவருன்னு மரியாதை கொடுக்குற? சொந்தமாக என்னடா பண்ணுன? ஒண்ணு செய்யலப்பா, குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுச்சேன். சமையல் வேற பண்றியா? சும்மா பொழுது போக குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில வைப்போம். வேண்டாம், சமையல் பண்றது பொழுது போக்கா? ஏமா, கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷனை சமையக்காரடா சுட்டிய? ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா? ரொம்ப நாளா பண்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அடுப்படைய கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம். புதுசா இருக்குமா வழக்கம்? சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போடா, இன்னும் ரெண்டு மூணு பாத்திரம் இருக்கு, போறதுக்கு போய் வாங்கிட்டு வா. போ, வயிற்ற பசிக்கிறது வந்து சாப்பாட்டை போடுங்க. அனுப்புங்க அனுப்புங்க. கையோட பரிமாறிட்டு வாடா, பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு. போடா, அறிவு விட்ட ஜென்மம் போடா. பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய? உங்க அம்மால விட இவ ஒண்ணும் மோசலடா. போடா போடா. எந்த நேரத்துல பிறந்தாலும் பாத்திரத்தால் அடி வாங்குறதே குழப்பா போச்சு. பாவம் இருக்கட்டா, இவருக்கு ஒரு வழி பண்ற. அடே ராஜி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? பஞ்சம் பாகவதன் கஞ்ச கதிரேசு. அதான்டா உன் சிநேகிதன் பாடகர் நம்ம வீட்டுக்கு வர போறான். ஐயோ, அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அறிவு கட்ட ஜென்மம். நானா கூப்பிட்டேன்? அவனா வர்றேன்னா வரையின்னு சொன்னவன எப்படி வேண்டாங்கறதே. வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க யாரு? நான் யாரா? நிக்கிறான் உன் புருஷன், இந்த கடவைய பெத்த அப்ப. என்ன குப்பனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வீட்டுல நான் ஒருத்திதான் நாட்டாம பண்ண முடியும். வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல? உன்ன விட்டா பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதர இங்க கூப்பிட்டுங்க? கேட்கலான்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன். பாக்கட்டுமே. அவன் வந்து உன் புருஷ உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டானா? யாயா, குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானு என்ன கேப்பான்? கேக்கட்டுமே. என்னடா அது, ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவான். சொல்லட்டுமே. என்ன வரப்போற பாகவதங்கிற நீ பாடுறிட்டு? என்ன வரப்போற பாகவதர் என் கூட வேலை பாக்குறவன், அதுக்கு என்ன என்ன சொல்றீங்க? அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தீங்கன்னா வேலைக்கே போக முடியாது. அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? உன் காதல வேணாலும் விடுங்க அப்பா, நீங்களும் விடுங்க. சரி சரி, ரெண்டு பேரும் கெஞ்சி கேக்குறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன். மாதிரிதான், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? மூணே மூணு தரம் தான். நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும்? அதுக்கு மேல போனா முன்கை நீளும், முதலக்கட்டை வீங்கிடும், அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். கேட்காடா மானே, மூணே மூணு வாட்டி தான் அளவுக்கு வீறிட்ட அவ்வளவுதான், அவ சுயரூபம் வந்துடும், நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும். போயிடும். ராமனுஜா ராஜு கரெக்டா வந்துருவானே, சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே. சரி சரி, மூணு தரம் மூணு தரம். நினப்பு இருக்கு நினப்பு இருக்கு. கூப்பிடு கூப்பிடு. பாகவதர் வாங்க, ஏன் உள்ள வாங்க. திவ்யமான குடும்பம். ஏன் தசைக்கு ஒருத்தவா போய் நிக்கிறீங்க? மரியாதை திதியால மாடு வந்தவங்க வாங்க குப்தியா? அதுதான் போகட்டும். ஏன் இருக்க போய் காட்டு கொண்டாரி போய். சுவாமி மன்னித்து விடுங்கள், மறந்து விட்டேன். இதோ போய் கொண்டு வர்றேன். ஒரு தரம். ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுரா, இந்த ரெண்டே ரெண்டு வாட்டி தான் பாக்கி. ஜாக்கிரத. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, பையனுக்கு புத்தி மதி சொல்றேன். ஆஹா, புத்திக்கு ஒரு தகப்பன், பக்திக்கு ஒரு மக, அரக்கத்துக்கு ஒரு மருமக. அதான் இதுதான் குடும்பம். இதா குடும்பம் சின்ன கிடைக்கிறது. இதா கிடைக்குது, வாங்கி குடி. காப்பியை குடிச்சிட்டு குத்து கல்லாட்ட நிக்கிறீ. சத்தரிசியை கொண்டாந்து கொடுக்கணும், ஒரு அறிவு கிடையாது உனக்கு.
அரஞ்சலா சினிமா கொண்டாடி போய் மறந்துட்டேன் மன்னிச்சுக்குங்க. ரெண்டு விரலை கவச்சிட்டு போறா, ரெண்டு வாட்டி புடிச்சு போச்சு, நூறு வாட்டி தான் பாக்கி பத்திரம். என்ன சொல்றீங்க? அதே புத்தி, அதே பையன், அதே அத்தை, அதே புத்தி. பல 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 பல. எங்க சுண்ணாம்ப காணா? சுண்ணாம்பு இல்ல, மாறு மாறு மூணாயிரத்த மாறு. அரஞ்சன தெரியுமா? அரஞ்சன தெரியுமா? சுண்ணாம்பு கொண்டாந்து அறிவு கிடையாது. நல்ல சமயம் அடே, இதை நழுவ விடுவேனோ. பாட்டு போற வராம சொல்ல ஓங்கி அறங்க. அறிவுறுத்தாய் அவனுக்கு மூணு தரம் முடிஞ்சிருச்சு இல்ல? மூணு இல்லாம நாலாம் தரம் அடி என்ன சொல்றேன்? புருஷன புரி மாதிரி அழகிறீங்க. என்னங்க என்ன புதுசாயிட்டே? தினம் வந்து பாரு, இதேதான் நடக்குங்க. என்னமா புது மனசு வந்து தொலைக்கிறீன்ட்டு ரெண்டு பேரும் என் காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சுதாங்க. கெஞ்சுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். மூளை என்ன நாலாம் தரம் கேட்டா அவன் எதிர்ப்பேன். ராமலிங்கம், ராஜி, நான் வர்றேன். எனக்கு மயக்கமா வந்து போறேன். நான் வர்றேன். குட்டி கூடா, குட்டி கூடா வந்துட்டா பெருசா கில்பா வச்சு. என்ன சொரண கட்ட ஜென்மம், சொரண கட்ட ஜென்மம். போடா, இதுக்கு மேல யானை நிக்கிறேன். நாக்க புடி சாவரா, போடா. சாவி சொல்றீங்களா? ஏண்டே பார்த்தது யாரு? பாவரே குடும்ப லட்சணம் தெரிஞ்சு பார்த்தா இது அப்படியே கதையா காரட்சேபம் பண்ணுவா. தெரிஞ்சவா போறேன், போறேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போறேன். தனியா விட்டதுன்னு ஜாலியா இருக்க போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புருஷன் சினிமா பாக்க போறான், சேர போறான். போகட்டுமே, அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டாமா? பொட்டை அழிச்சிட வேண்டியதுதான். பொட்டை அழிச்சிட வேண்டியதுதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. நாலு பேர் மக்கியில மங்களமானி நடமாட முடியாது. ஆமா, புரிச்ச இல்லனா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா, அவரை கூப்பிடுங்க மாமா, அவரை கூப்பிடுங்க. நானே தரத்துல நீதான் தரத்துல, நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன், மறுபடியும் அடிக்க போறேன். வர மாட்டாரு, கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டேன், வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாத்துறானே? சத்தியமா அங்க போறானே. செத்த எங்க அப்பா நீ இருக்கிற? மாமா ஆணையா, அடிக்க மாட்டேன். நிச்சயமா? ஏய் உனக்கு புத்தி வரணும். புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஓடுற அளவுக்கு ஒரு பொண்டாட்சி அவனை நடத்துறாங்கன்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். வரதுக்காதான் இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரே ஒரு வாட்டி, ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு. காலையா விடு, விடுங்க. மாயமார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்தது குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். கார ஒண்ணு விடா. பேசுமா? பேசு. அங்குள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடகசபா, வேல் நாடகசபாவா, வேல் நாடகசபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்ல ஒரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் என்ற நிலையில் போராடி கொண்டிருந்தால்
நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவன் மாடியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நதிகளை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் மக்களோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமா இப்போதே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமா இப்போது ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்திருக்கா நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
காப்பாத்து காப்பாத்து, என்னால முடியல, காப்பாத்து முடியல. ஒரே பொண்ணு பள்ளி எல்லாத்தையும் சொன்னா நீங்க சரியா வர்ற மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்பந்தமா? ஆனா இருவருக்கெல்லாம் எப்படின்னு கேக்குறீங்களா? ஊர்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லி எங்க அம்மாவுக்கு ரெஸ்ட் போட்டுருக்கேன். அது முடிஞ்ச பிறகுதான் முறையே அதானே, அது வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். ரொம்ப நன்றிமா. பத்மாமா பத்மா பள்ளி பள்ளி இங்க இருக்கியா பள்ளி? அம்மா நமக்கு தான் கல்யாணம் ஆகப்போது, இனிமேங்க வீட்டு முன்னாடியே வீட்டு சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு என்ன பார்வை நின்றுட்டு, சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு என்ன சிட்டு உன் பார்வை நின்றுட்டு, என்னை கட்டு நீங்கள் கொட்டு உன் அன்னை நீ கொட்டு, இது காதல் நாடக மேடை, இது காதல் நாடக மேடை, இங்கு ஆடலுண்டு இங்க பாடலுண்டு, சின்ன ஊடலுண்டு சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு. மது உண்டால் போதை கொடுக்கும் போதையை கொடுக்கும் தன்னை தான் மறக்கும் அது போடுக்கும் இந்த நோய் கொடுக்கும் இங்கு ஓய்வெடுக்கும் என்னை கட்டு. இங்கு தரவா நான் ஒரு பரிசு, அதை பெறவே
நீ மாங்காய் ரொம்ப பிடிக்குமா? இப்ப பிடிக்குது. பிடிக்குமே உன் மேல இருக்கிற பிரியத்துல என் கூட வந்தவங்ககிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சுட்டு ரெண்டு மாசமா பொழுது போனதே தெரியாம நான் உன் கூடவே தங்கிட்டேன். இப்போ மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி, நீங்க உடனே வரணும்னு லெட்டர் வந்திருக்கு. நான் இன்னைக்கே போயாகணும். சரி, அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு. அது நல்லா இருக்குமா? நம்ம ரெண்டு பேருமே முடிவு பண்ணி சொல்றதை விட நான் மெட்ராஸ்க்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வந்து முறையோட தாலி கட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன? அதுவே சரிதான். அப்ப நான் வரட்டுமா? உங்க விலாசம் நம்பிக்கை இல்லையா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க அப்பா அம்மா கூட வர்றதுக்குள்ள நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சரி பண்ணி வைக்கணும் இல்ல? அதுக்குதான். ஓஹோ, டைரக்டர் முத்து கோடம் பாக்கம்னா குழந்தை கூட என் வீட்டுல கொண்டாந்து விட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சிவாமி? நான் அடுத்த வாரம் வரப்போறமே. என்ன உண்மை? என்ன எப்படி? சரி சரி. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. உன் கல்யாணத்துக்கு சம்பாதிக்க போன உங்க அண்ணன் இன்னும் திரும்பி வரலங்கிற கவலையா? இத வேற கடதாசி வந்திருக்கு. யாரு இருந்தமா? நம்ம வீட்டுக்கு வேற யாரு எழுதுவா? உங்க அண்ணன் தான். அண்ணன் அன்புள்ள அம்மா அவர்களுக்கு சரவணன் வணக்கத்துடன் எழுதி கொள்வது.
இப்பவும் நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. தங்கை சிவகாமியின் திருமணத்திற்காக காசு மாலைக்கும் கல்யாண செலவிற்கும் போதிய பணத்தை சேர்த்து விட்டேன். ஏன் நிறுத்திட்ட படி? மாப்பிள்ளை வீட்டாரையும் சந்தித்து திருமண நாளை நாளையும் நிச்சயத்து விட்டேன். இன்றே புறப்படுகிறேன். மற்றவை நேர் இப்படிக்கு சிவகாமி ஒண்ணில்லம்மா. அது சுவாமி என்ன இது? அம்மா அம்மா வீட்டுல கல்ல தூக்கி போட்டி அடிக்கி கடவுளே இது என்ன சோதனை? முருகா தெய்வமே எனக்கு சோதனை. அம்மா என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. ஏண்டி அன்னைக்கு நான் புத்தி சொன்னப்பா எரியிற நெருப்புல எப்படிமா கரவரம்னு கேட்டியே, இன்னைக்கு அணைஞ்சு போன பொழிக்கட்டையா வந்து நிக்கியே. ஐயோ நான் என்ன செய்வேன்? உனக்காக ஊரு விட்டு ஊரு போய் பாடுபட்டு திரும்புற மகனுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? அம்மா இதத்தாமா நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு வாரத்துல திரும்பி வந்து இத கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் பேச நம்பி ஏமாந்து போயிட்டேன். அம்மா இப்படி அவர் வராம போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை போக விட்டுருக்கவே மாட்டேம்மா, போக விட்டுருக்கவே மாட்டேன். அம்மா அம்மா என்னம்மா தெரியும்? அம்மா என்னம்மா இது? அம்மா தாஜி 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 ராமாட்சியா தங்கச்சி வரல? ஒரு மாசமாதான் அவன் தரவில் என்ன? ஏன் என்னன்னு தெரியல. அம்மா 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 உடம்பு சொல்லுமா? ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏமா பார்த்துருக்கீங்க? அச்சோ கையெல்லாம் ஜெயித்து போயிருக்கேன். தங்கச்சிங்கம்மா என்னம்மா அது சென்னையிலிருந்து வந்த முத்துங்கிற ஒரு சினிமா டைரக்டர் நான் காதலிச்சேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன தவற வச்சிருக்கு. நான் கர்ப்பம்னு கேள்விப்பட்டதும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த பாவக்கரையோட முகத்துல விழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவரை தேடி சென்னைக்கு போறேன். வந்தா அவரோட தான் வருவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. அம்மா இதெல்லாம் உண்மையா? அம்மா 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 இத தொடர்பாகவே வச்சிருக்க. சோழம் பாக்கிறதுக்கு எத்தான வேண்டியிருக்கும் பழனி வருமா? உண்மையா வர எங்க எப்படி தோச்சுங்க வருவா? கோடம் பாக்கம் பஸ் இன்னும் வரலமா? நான் கூட கோடம் பாக்கம் தான் போறேன். இங்கேயே இருங்க, இப்ப வந்துடும். ஹலோ சேகர் வாடா வாடா. ஹலோ பாபு வாடா. ஆமா என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ நடந்து வர. கார் என்ன ஆச்சு? அவசரம்னு ஒருத்தர் கேட்டார், கொடுத்துட்டேன். அதனாலதான் உனக்கு என்னப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டுடியோட அசோசியேட் டைரக்டரா இருக்க. முத்துதர் இல்ல இவர் சேகர், இவர் இல்ல முத்து. இவருக்காக மாட்டிக்கிட்டாரோ அந்த சொல்லதான். இப்ப சேகர் நீ அவுதோர் சுத்தி போயிருந்தா கேள்விப்பட்டன, எப்ப திரும்பி வந்த? நடிக்கிறதுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னதாக சொல்லுங்க. என்ன ஆச்சு? ஆமா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு. நாங்க கூட சினிமாவில் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க மனசு வச்சா
மூக்கு முடி எல்லாம் சரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். எதுக்கு டைரக்டர் சொல்லி பாப்போம். ஏய் டாக்ஸி வாங்க வாங்க வாங்க. ஏறுங்க. அயோக்கியா பத்த பொண்ணுங்க பொட்டையை தூக்கிட்டு சினிமாவில சேரணும்னு வந்துட்டா போச்சு. இவங்களுக்கு ஏமாத்தி கூட்டு போறதே வேறையாச்சு. மானம் கெட்ட பசங்க. ஐயா இப்ப போவாங்களே சொன்னது ஏமாத்தி கூட்டு போச்சாங்களா? ஆமாங்க. அதா இவங்களுக்கு இதே தொழிலா போச்சுங்க. ஆமா ஏன் போலீஸ் சொல்லக்கூடாது புடிச்சு கொடுங்க. அஞ்சு சோ நான் இந்த இடத்துல கடை வச்சிருக்கணுமே. சவுதிங்களா? முத்துமா ரொம்ப டயர்டா போயிட்டங்க. வண்டி என்னால எடுக்க முடியாதுங்க. வேற வண்டி பாருங்க. அது கூப்பிடுங்க. ராவன் கிட்டக்கு ராசிலாம் தனியா உட்காந்து போலீஸ் ரவுடி வக்கீல் டாக்டர் சினிமாக்காரரு எல்லாம் தெரியுங்க. யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லைங்க. அப்ப சும்மா இருக்கீங்களா? எல்லாரும் சில சமயத்துல வருவாங்க. அதெல்லாம் யாரோ பேரை பாத்துக்கிட்டு இருக்கிறான். என் தங்கையின் திருமண ஏற்பாட்டில் எதிர்பாராத விதமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டன. அதனால் நான் சென்னை வர வேண்டிய அவசியம் நேர்ந்து விட்டது. அந்த காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் நான் ஊர் திரும்புகிறேன். அதுவரை பொறுத்திருக்கவும். இந்த விஷயத்தை உன் தாயாரிடம் கூர். அன்புள்ள சரவணன். எனக்கு தெரியாம கல்யாண ஏற்பாடா? மாமா தம்பி அக்கா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கரையறதுக்கு எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு கரத்துல விழ எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? மறந்துடு. நீ அவனை மறந்துடு. நான் உன்ன மறக்க முடியாது. எங்க போறேன்? போயிட்டு நீ எங்க போயிருப்ப எனக்கு தெரியும். விட்ட மாட்டேன்.
குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் சோ எத்தனை வாட்டியா குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் இவன் சரியில்லை வந்தாலிருந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார்னே சொல்லிட்டு இருக்க இதுக்குன்னே வந்தியா இப்படி வாயா உட்காரியா ஆமா வாயில சொன்னது பத்தாது கைய வேற தூக்கிட்டு வர்றேன் உட்காரு யாரு நான் டைரக்டர் ராம் ராம் ஆதில ராமா பாதில ராமா முன்ன என் பேருக்கு முன்னாடி ஒரு முத்து இருந்தது இப்ப என்னாச்சு அதை கட் பண்ணிட்டேன் அது சரி உன் முத்து நீ என்ன பண்ணலாம் முந்தி முத்துரா இப்போ அண்ணே இப்ப நீங்க சொன்னது பிரம்மாண்டமான ஜோக் ஏனே இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது யாரு அவங்க அவங்க வேற யாரும் இல்ல இவர் பெரிய பைனான்சியராச்சா இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு ரெண்டு ஆள் வேண்டாம் அதுக்கு தான் இது ரெண்டும் இது சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆமா ஜாமி இல்ல இந்த பையர் காண என் நாடக கப்பிரில கதாநாயக வேஷம் போட்டவன் சுழி சரியில்லை இப்ப டிரைவரா வச்சுட்டு இருக்கேன் இவருக்கான நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன் சிரிக்கும் போதே தெரிஞ்சு அப்ப சுருட்டின முடிதான் இந்த பையலதான் இதே மாதிரி சுழிதான் ஆபீஸ்லயே வச்சிருக்கிறேன் நான் எதை சொல்லு சிரிச்சிருவானுங்க போதும் நீங்க சிரிச்சது உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா இங்க வேலை இருக்கு பேசாம இருங்க நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சார் பயந்துடாதீங்க இது என் நாடக கம்பெனில கதாநாயக வேஷம் போட்டது அந்த பந்தம் இன்னும் குறையவே இல்ல அப்படியே இருக்கீங்களே எதுக்கு வந்த நீ நான் எதுக்கு வந்தேன் என்ன பத்தி கேக்க வந்தியா பத்தி சொல்ல வந்தியா கொஞ்சம் கழுத்தை புடிச்சு வெளியே நல்ல சொல்லி நீயே சொல்லி இருக்க நீங்க இவ்வளவு பெரிய பைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன் காரை புடிச்சிருந்திருப்ப இப்ப கூட என்ன சார் புடிக்கிற நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க நம்ம படத்திலேயே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு இட் இஸ் டூ லேட் மிஸ்டர் ராம் எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து பூரா எனக்கு வந்துருச்சு தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனா இவருக்கால இத பாருங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன் நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பைனான்சியர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க ஆட்டி வைக்கிறேன் உங்க விஷயம் சொல்றது ரொம்ப கரெக்ட் என்னையா வந்திருந்து கேக்க கேக்கங்கிற என்னையா விஷயம் சார் படம் எடுத்தா ஓடினாதான பணம் வரும் பைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன் என்ன பண்ண சொல்ற என்ன இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய பைனான்சியர் அதெல்லாம் பண்ணாம பேசு அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் பைனான்சியரா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும் கதை யார் எழுதுனாங்க எத்தனை பேர் எழுதுறாங்க எழுதுனது இலாக்காவா இல்ல உண்டியாளா இந்த கதையை தனியா எழுத முடியாது சார் ஏன் பயமா இருக்குமா ரொம்ப பெரிய விஷயம் என்னையா விஷயம் ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்லையா இருங்க ஒரே ஒரு ஊர்ல என்னங்க இது ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு கரெக்ட் ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்ற ஆரம்பத்துல பாட்டி வருவா அப்புறம் படத்துல எதிர என்ன இருக்கு ஒரு போட்டி வைப்ப போயா கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும் கமர்ஷியல் பாயிண்ட்க்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்க்கு தண்ணீர் குளத்துல கொண்டு முடிக்கணும் கரெக்ட் நீச்சல் குளம் லேடி சென்டிமெண்ட் ட்ரக் டான்ஸ் ஃபைட் காமெடி எல்லாம் இருக்கு கதை அதுலதான் அவ்வளவு இருக்கு வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறேன் கற்பனை ஆவத்த விடுங்க சார் கற்பனை ஆகமா நாங்க சொல்றோம் நாங்க என்ன நாங்க நாலு பேரு சென்டிமெண்ட் சைடு எல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு என் கொண்டாட்டி அடியே உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன் கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன் மிச்ச மீதிக்கெல்லாம் நானு இவ்வளவு பேரையும் திருப்தி பண்ணுமா நாலு பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 4,00,000 பேர் எப்படியா திருப்தி பண்ண போற கொஞ்சம் டைம் கொடுங்க கதையை டெவலப் பண்ணி சொல்றேன் நீ டெவலப் பண்ணிட்டு வா அப்புறமா நான் பணம் தரேன் நீங்க பணம் கொடுங்க உடனே டெவலப் பண்ணிடுறேன் டெவலப் பண்றதுக்கே படம் வேணுமா உங்க அம்மா பிடிச்சிருக்கோம் இந்த படத்துக்கு பேர் என்ன தேர் திருவிழா தேர் திருவிழா தேர் திருவிழா தேர் திருவிழா தேர் திருவிழா டைட்டில் வெரி குட் எல்லாரும் வாயிலையும் நுழையுது கிராமிய கதையா கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா ரொம்ப சின்ன இடமாச்சு அப்படியா சரி இப்போ எவ்வளவு பணம் வேணும் இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும் 5 ரூபாயில ஒரு படமா டேப்லெட் சைஸா காபி செலவுக்கா பணம் கேட்கறாரு 5 ரூபாங்கிறது 5,00,000 இத பாருங்க மிஸ்டர் ராம் கதாநாயகன் யாரு வில்லன் யாரு டேம்ஸ் எப்படி ராயல்டி எப்படி எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிருவோம் ரொம்ப தேங்க்ஸ் வர மேடம் மேடம் வர வர ரொம்ப புத்தியாலியான பையன் எப்படி கண்டுபிடிச்சீங்க நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டுட்டு போறான் காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல போங்க எதுக்கடு கொஞ்சம் கொண்டாரு கந்தசாமி
गर्भिणी मयकमा पाया ना सोडा वांग लंच मांग कटे उल्का
மன மகிழ்ச்சி அடையுது.